ஹலோ, வெல்கம் டு காக்கா பிரியாணி. டிக்டாக் ஆடுறது அப்படியே அந்த மேக்ஸ் டக்கா தக்கல கார்த்தி அப்படிங்கிற ஒரு ரோமியோ என்ன பண்ணிருக்காப்லன்னா, ஆண்டிகளையும் குமரிகளையும் சும்மா மண்மலையில பண்ணிட்டு கழட்டி விட்டுருக்காப்புல. இப்ப இவர் தான் இப்ப சம்மர் ட்ரெண்டிங். அந்த கார்த்தி தக்காளி ஏன் கார்த்தியில சொல்லிட்டு இந்த திவ்யா கலைச்சு சும்மா கதறு கதறு கதறி இருக்காங்கப்பா. இதை பத்தி அந்த வீட்டுல நம்ம சும்மா ஜாலியா கமாயா பார்க்க போறோம். வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கார்த்தி மாமா ஐ லவ் யூ அப்படின்னு திவ்யா கார்த்தி அந்த கார்த்தியோட பேரை உச்சரிக்கவும் வேர்ல்டு ஃபுல்லா அந்த கார்த்திங்கிற பேர் வந்து பாத்தீங்கன்னா செம்ம ட்ரெண்டிங் ஆயிச்சுங்க. சோ அந்த காத்திங்கிற பேர் வச்சிருக்கிற ஒரு ரோமியோ என்ன பண்ணிருக்கானா, மேக்ஸ் தக்கா தக்கல சில பெண்கள் கிட்ட ஆபாசமா பேசி லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தி கிமாத்தி ஆடியோ முதற்கொண்டு வீடியோ முதல் எடுத்து வச்சுக்கிட்டு மேட்டம் பெட்டு மாட்டிக்கிறாப்புல. இதனால பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாருமே அந்த பையனுக்கு ஆப்பனண்டா ஒரு ஃபேக் ஐடி ஒரு கிரியேட் பண்ணி அதுல அந்த பையனுக்கு சம்மந்தமான பிளாக்மெயில் ஆடியோக்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்த பையன் சம சம கதறு கதறு கதறி இருக்காங்க. இந்த விஷயம் தாங்க நம்ம பாலிமர் நியூஸ்ல செம்மையா போயிட்டு இருக்கு. இன்னும் அந்த பையன் மேல யாருமே ஆக்சன் எடுக்கல. இந்த நியூஸ் செம்ம வைரலா போகும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏகப்பட்ட பேர் கமெண்ட் வேற போட்டிருக்கானுங்க திவ்யாவை கலாய்க்கிற மாதிரி. திவ்யாவின் கலாப காதலன் இவனா தான் இருப்பான் போல இருக்கு. திவ்யாவின் காதலன் கெடுத்து விட்டால் உடனே கைது செய்து திவ்யாவிடம் ஒப்படைக்கவும். சுகுந்தி சொல்றாங்க, எப்போல திவ்யா என்னடி அந்த கந்தரவாளை காட்டி கடிச்சிட்டேன் ஓடி வாடி. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. என் அருமை தங்கச்சி, என் பாச தங்கச்சி திவ்யா, உன் கண்ணீர் வீண் போகவில்லை. உன் காத்தி கிழட்டு விட்டான் திவ்யா. உங்க டிக்டாக் காத்தி இங்க தான் இருக்காரு. ஓடிவா ஓடியா, சீக்கிரம் ஓடியா திவ்யா. கலைச்சி நீ எங்க இருந்தா பாலுமணி சோறும் இதெல்லாம் விட. தக்காளி இவனுக்கு கலைச்சி திவ்யா தான்டா கருத்து கர்த்தார ஒளி கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் செய்றீங்க. இந்த ஊர்ல இந்த காத்திங்கிற பேரோட நியூஸ் எது வந்தாலும் செய்றீங்க. இந்த திவ்யா தான் பிடிச்சி நிறைய பேர் கலைச்சிட்டு வராங்க. இதெல்லாம் விட ஒரு படி மேல போய் கண்ட வர சொல்லுங்க தண்டர ஒலி கார்த்திய கையோட கூட்டி வாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் சரிங்க. கமெண்ட் செக்ஷன்ல பாட்டு பாடி கலைகள் ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் பார்த்த திவ்யா இல்ல, நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன் சொல்லிட்டு தன்னோட ஃபீலிங்ஸ் குவிச்சு தடுறாங்கப்பா. அது மட்டும் இல்லாம என்னோட கார்த்தி இவர் தான் சொல்லிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா சில அபிஷியலான போட்டோஸை லான்ச் வேற பண்ணியிருக்காங்க. என் புருஷந்தான் எனக்கு மட்டும்தான் இப்படி சீரியத்தோட ராமனாக காத்தி இருக்காருங்க. காத்தி என்னை ஏமாத்தினாலும் இதுக்கப்புறம் அவர் எந்த ஒரு பொண்ணும் ஏமாத்த மாட்டார். அவர் உத்தம புத்தகம்னு சொல்லிட்டு சர்டிபிகேட்லாம் கொடுக்குறாங்க நம்ம திவ்யா அவர்கள். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வேற ஏதோ ஒரு காத்தி செஞ்ச தப்புக்கு என்னோட காத்திய பழி வாங்க நிறைய பேர் துடிக்கிறாங்களாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த காத்தி இந்த கதை சொல்லிட்டு என்னோட காத்தியோட போட்டோஸ் எல்லாம் போட்டு கலைச்சிட்டு வராங்களாம். இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னோட காத்தி எந்த ஒரு தப்பு பண்ண மாட்டோம், அவர் இன்னும் கல்யாணம் கூட பண்ணிக்கல. என்னவே என் கார்த்தி என்னை ஏமாத்தினாலும் நான் வாழ்ந்தாலும் அவன் கூட தான், செத்தாலும் அவன் கூட தான். இந்த சோசியல் மீடியாவில் என்னோட கார்த்தியை தேடி காதல் பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏ கார்த்தி மாமா, நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ ஒன்லி ஃபார் யூ. என்ன பழப்புது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.